ஓம் நமோ வெங்களேஷாயா செப்டம்பர் மாதத்துக்குண்டான ஐநூறுபா டிக்கெட் அதாவது சேவா டிக்கெட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிடிடி போர்ட்டலில் அதை எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன் திருப்பதி டாட் திருப்பதி பாலாஜி டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதை நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட லாகின் பாஸ்வேர்ட் கேப்ச்சர் கோட் குடுத்துக்கோங்க இன்கேஸ் நீங்க நியூ யூசரா இருந்தா நீங்க புதுசாக ஐடி லாகின் கிரியேட் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த லெவலுக்கு போய் பார்க்கலாம் நீங்க லாகின் பண்ணோன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த ரெட் கலர் டாட்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் அதுல ஆன்லைன் சேவா கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆன்லைன் சேவா வேர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் இதில் ஸ்ரீவாரி டெம்பிள் கொடுத்துக்கோங்க அப்புறம் ரைட் சைடு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க வெளியில் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேலே இந்த பேஜ் போயிடும் இதில் நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லா புரியும் கண்டினியூ கொடுங்க அப்போ தான் அதை நெக்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும் இப்போது நம்ம வந்து ஸ்ரீ செலக்ட் சேவான்னு போட்டிருக்கு அதில் என்னென்ன சேவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கல்யாணோத் ஊஞ்சல் சேவா இருக்கு அர்ஜித பிரம்மோத் சகசர தீபாலங்கர சேவா இதுல டைமிங்ஸ் போட்டிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த நம்ம நம்ம புக் பண்ண இந்த டைம்ல டைம்லிபிசி சேனல் முன்னாடி உட்காந்தா நம்ம பேர் சொல்லி அங்க பூஜை பண்ணுவாங்க அதை நம்ம டிவில பார்க்கலாம் அந்த கொண்டாடான டைமிங் தான் இப்ப கல்யாணோத் நீங்க என்னைக்கு புக் பண்ணியிருக்கீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க செப்டம்பர் பதிமூணு புக் பண்ணிருக்கீங்கன்னா செப்டம்பர் பதிமூணு பன்னெண்டு மணிக்கு நீங்க டிவி முன்னாடி எஸ்விபிசி சேனல் முன்னாடி உக்காந்திங்கன்னா நம்ம பேர் சொல்லி அங்கே பூஜை பண்ணுவாங்க அதை நம்ம பார்க்கலாம் அதுதான் இந்த டைமிங்ஸ் இதே மாதிரி ஊஞ்சல் சேவை எத்தனை மணிக்கு பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு டு மூன்றரை ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் நம்ம கரெக்டாக டிவி முன்னாடி பார்க்கணும் அதுக்கு தான் இது நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து இப்போ கல்யாணோத் செலக்ட் பண்ணியிருக்கேன் அகெயின் ஜஸ்ட்டு பேக் கொடுங்க போயிடும் இப்போ சேவா டேட் செலக்ட் பண்ணணும் ஆகஸ்டுக்கு ஒரு ரெண்டு நாள் அவைலபிலிட்டி இருக்கு அடுத்தது செப்டம்பருக்கு பாருங்க அவைலபிலிட்டி இருக்கு ஒரு பத்தாம் தேதி செலக்ட் பண்ணிப்போம் செப்டம்பர் பத்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன் மேலே பாருங்க ஆயிரம் ரூபாய் கேட்குது ஸோ ஓகே சொல்லிருக்கேன் ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு பேர் போலாம் இது கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னா இந்த டிவியில் டேட் டேட் தான் இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் நேரில் சுவாமியை போய் சேவா டிக்கெட் வச்சுருக்கோங்க தரிசனம் பண்ணலாம் அந்த என்னைக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அன்னைக்கு டிக்கெட் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி ஒரு ஓப்பன் ஆகும் தர்ஷன் அவைலபிலிட்டின்னு போட்டிருக்கு பாருங்கள் இது வந்து நம்ம நேரில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு என்னைக்கு டிக்கெட் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது புக்கிங் கிடையாது புக்கிங் மறுபடியும் நம்ம பே பண்ணும்போது தான் அதாவது நீங்கள் ஆயிரம் ரூபாய் பே பண்ணிட்ட தான் நம்ம தரிசன டிக்கெட் கிளிக் பண்ணுறதுக்கு வரும் உங்களுக்கு ஸோ இது வந்து ஆகஸ்ட் மாதம் பாருங்க அக்டோபருக்கு இவ்வளோ நாள் பச்சை கலரில் இருக்கிறதெல்லாமே அன்னைக்கு தரிசனம் பார்க்கலாம் அவைலபிலிட்டி இருக்கு அடுத்தது ரெட்டெல்லாம் புக் ஆகிடுச்சு ப்ளூ இன்னும் ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம அப்பையும் புக் பண்ணிக்கலாம் இந்த ஐநூறுவா டிக்கெட்டை இப்போ புக் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலரில் தான் நீங்கள் போகணும் அந்த நாளில் தான் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐநூறுவா புக் பண்ணிவிட்டு டிவியில் பார்த்துட்டு ஐநூறுரூவாயோ ஆயிரூபாயோ அப்புறம் இது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கிறத நான் உங்களுக்கு அப்லோட் அப்டேட் பண்ணுவேன் அப்போது நீங்கள் இந்த ப்ளூ கலருக்கு உண்டான டேட்ஸை புக் பண்ணிக்கலாம் இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து இப்போ பாருங்கள் நவம்பருக்கு ஓப்பனில் இருக்குது டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் இதில் நீங்க எதில் வேணாலும் தரிசனம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்போ சௌகரியப்படுதோ அப்போ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் மாதம் போகிறேன் அப்படின்னா டிசம்பர் மாசம் இங்கே பாருங்க இவ்வளோ ஸ்லாட் ஓப்பனில் இருக்கு இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஜஸ்ட் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைம்ல இந்த டேட்ல நம்ம போகலாம் அப்படிங்கிறத புக்கிங் இப்போ பண்ணக்கூடாது இனிமேட் தான் பண்ணணும் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ பேக் நம்ம எப்பொழுதும் போல் வந்துடும் இப்போ பாருங்க சேவா செலக்ட் பண்ணிவிட்டேன் டேட்டும் செலக்ட் பண்ணிட்டேன் இப்போது நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் ஒன்று தான் புக் பண்ண முடியும் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒன்று தான் புக் பண்ண முடியும் ரெண்டு பேர் போகலாம் ஆயிர ரூபாய்க்கு நீங்கள் வந்து டொனேஷன் கொடுக்குறதா இருந்தால் இந்த ஹுண்டி ஆஃபரிங்ஸில் நீங்கள் உங்கள் அமௌண்ட்டு சேர்த்துக்கலாம் பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்கள் சேவா டேட் இருக்குது நான் சும்மா அப்ராக்சிமேட்டாக போட்டது கிரகஸ்தானா நம்ம தான் சீரியல் நம்பர் ஒன் அவங்களே கொடுத்துட்டாங்க பில்கிரீம் நேம் அந்த ரெண்டு பேரில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஏஜ் ஜெண்டர் ஃபோட்டோ ஐடி ஐடி கார்டு நம்பர் கோத்திரம்னு போட்டிருக்கு இது மஸ்ட்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும் உங்கள் கோத்திரம் என்னமோ ஃபில் பண்ணிக்கோங்க உங்கள் கோத்திரம் தெரியலன்னா சிவ கோத்திரம்னு பொதுவாக பொதுவாக போட்டுக்கோங்க இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இதை நெக்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும் அங்கே பேமெண்ட் கேட்கும் நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு மூணு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு எது சௌரியப்படுதோ அந்த மாதிரி பே பண்ணிட்டு அப்போது பே பண்ண பிறகு நீங்கள் அப்போவே என்னைக்கு தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் புக் பண்ணிக்கலாம் க்ரீன் கலரில் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ப்ளூவாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் அவங்க எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஸோ இதுதான் சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறது இப்போ நான் இன்னொரு சேவா கூட நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும் இந்த ஊஞ்சல் சேவா அர்ச்சித பிரமோச்சம் சகசர தீபாவலங்கரம்லாம் ஒருத்தர் தான் போக முடியும் நம்ம அதை ஜஸ்ட்டு பார்ப்போம் அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இதுக்கு நான் டேட் செலக்ட் பண்ணுறேன் இப்போ இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் மூணு செலக்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு நம்ம என்னைக்கு தரிசனம் இருக்கணும் தரிசனம் போய் நேரில் பார்க்குறதுங்கிற டேட்டை செலக்ட் பண்ணிப்போம் பாருங்க ஆகஸ்டுக்கு ফুল ஆயிடுச்சு அக்டோபருக்கு கருக்கு மூணு நாள் இருக்கு நவம்பருக்கு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் 2 க்கு சுவாமி தரிசனம் நேரில் பாக்கிறதுக்கு உண்டான டைம் நான் செலக்ட் பண்ணி வெச்சிருக்கேன் ஜஸ்ட் இத பேப்பர தான் நோட் பண்ணிக்கணும் நம்ம இந்த இடத்துல புக் பண்ண நோட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிப்போம் சோ டேட் செலக்ட் ஆயிடுச்சு போ இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிப்போம் டைம் டேட் செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ சர்வர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு இப்போ நவம்பர் ஃபிஃப்த்து போல நான் டேட் செலக்ட் பண்ணிருக்கேன் அதில் வந்து ஸ்லாட் பார்த்து வச்சிட்ருக்கேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் செலக்ட் ஆயிடுச்சு அடுத்தது நம்ம இதுக்குமே டொனேஷன் கொடுக்கணுன்னா டொனேஷன் கொடுக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எத்தனை பேர் போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் காமிச்சிடுறேன் இப்போ ரொம்ப ஸ்லோவாக இருக்கு ஸோ நான் இப்போ ஜஸ்ட் ஆகஸ்ட்லேயே ஒரு டேட் செலெக்ட் பண்ணுறேன் ஸோ பாருங்க ஒரு தடவை ஒருத்தர் தான் அலோவ் பண்ணுவாங்க நான் அதை காமிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணேன் ஸோ பர்சன்ஸ் அலோட் ஃபார் ஊஞ்சல் சேவா அச்சுத பிரமோச்சம்லாம் ஒருத்தர் தான் போக முடியும் நீங்கள் இதே மாதிரி புக் பண்ணிட்டு இதுக்கும் போகலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம ஃபர்ஸ்ட் சேவா டிக்கெட் புக் பண்ணுற அந்த நாளில் வீட்டில் உட்காந்து எஸ்இபிசி சேனலில் பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லைன்னா பார்க்காம கூட இருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பட் நம்ம பேர் அங்கே படிப்பாங்க அதை நம்ம டிவியில் பார்க்கலாம் அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சில ரூல்ஸ் நல்லா இருக்கும் நீங்கள் அந்த ரூல்ஸ் படித்து பாருங்கள் அடுத்து சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கும் டைம் டேட் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறதும் சொல்லியிருக்கேன் பேமெண்ட் நீங்கள் பே பண்ணிக்கோங்க ஏன்னா நான் இப்போ புக் பண்ணலை ஸோ இதுதான் சேவா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இந்த முன்னூறுவா டிக்கெட் கிடைக்கலன்னு அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் ஒருத்தர் ரெண்டு பேர் போகலாம் அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து நான் செப்டம்பர் மாதத்துக்கு அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதுவும் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ